ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் அன்னைக்கு அவருக்கும் லீவு, ஸோ ஒரு ஹாலிடே வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் எந்திரிச்சோன்னே ஹாலிடே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. சம்மர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணி வச்சா நல்ல ஒரு காற்று இருக்கும். ஊர் சைடெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி இருப்போம், இங்கே வந்து அதிகமாக அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வெளியில் போய் உட்காந்து விளையாடிட்டு இருப்போம் டிஸ்னியோட. அதனால் கொஞ்சம் நேரம் டிஸ்னியோட விளையாடிட்டு பேப்பர் படிச்சுட்டு என்னோடய மார்னிங் அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. நானும் மோளுவும் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம்னா அப்படியே என் ஹஸ்பண்டும் காஃபி போட்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் கொஞ்ச நேரம் வெளியே வந்து உட்காந்துட்டு மூணு பேரும் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு டைம் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம் அப்படியே டஸ்ட்பின் கலெக்ட் பண்ண அக்காலாம் வருவாங்க, அவங்க அப்படியே கூட பார்த்து பேசிட்டு இருந்தோம். எப்பவுமே நவீன் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவர் சொல்கிறத அப்படியே கேட்பான். காஃபி குடித்தாச்சு, அடுத்த ஒர்க் பார்க்கலான்னு போனால் இவன் பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். வீட்டிலேருந்து இவன்கிட்ட பேஸ்ட்டை காப்பாற்றுறதே எனக்கு ஒரு பெரிய வேலை. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் செஞ்சுக்கலாம், மத்தியானம் எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்லாம் இன்றைக்கி ரம்ஜான் அப்படிங்கிறதுனால மார்னிங் கீரை மட்டும் செய்யலான்னு எடுத்திருந்தேன். இது வந்து சிறுகீரை, சிறுகீரையில் வந்து குழம்பு வச்சு அதுக்கப்புறம் பருப்பு கீரை ரசம் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஐடியா. ஸோ சிறுகீரை ஒரு கட்டு வந்து இங்கே சென்னையில் 15 ருபீஸ்ன்னு இவர் வாங்கிட்டு வந்தார். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன டம்ளர், எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுறது இந்த டம்ளர் சைஸில் ஒரு டம்ளர் பருப்பு, அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கீரையோடய ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் மோஸ்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வேக வைக்கும் போது ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 3-4 பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 4 டம்ளர்ஸ் கிட்ட நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பருப்பு ரசமும் நான் வைக்க போகிறேன், அதனால் இதிலிருந்து தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4-5 டம்ளர் வரைக்கும் நான் ஊற்றி ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே ரசத்துக்கும் இந்த குழம்புக்குமே கொஞ்சமாக நான் புளி வந்து ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி இன்றைக்கி நான் வந்து எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி எப்போவுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. தக்காளி கட் பண்ணுறதுக்குன்னு நைஃப் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நார்மலான நைஃப் இல்லாமல் இந்த மாதிரி ஜிக்ஜாக இருக்கும், இதை யூஸ் பண்ணி தக்காளி கட் பண்ணிடலாம். கீரை ஒரு 2-3 விசில் விட்டோன்னே நல்லா அதுவும் மசிஞ்சிடுச்சு. இப்போது ஒரு டம்ளர் கிட்ட நான் வந்து அந்த பருப்பு தண்ணி அப்படியே எடுத்துக்கிறேன். நார்மலான பருப்பு தண்ணியும் யூஸ் பண்ணுவாங்க, நான் கீரை அப்படிங்கிறதுனால அதுவும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீரை பருப்பு ரசம் அப்படி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த தண்ணியை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த கீரையை அப்படியே தாளிச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி. அதுக்கு ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதுலேயே கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சோனையும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 வரமிளகாய் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். 1 தக்காளி ரசத்துக்கு, 2 தக்காளி வந்து குழம்புக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் மோஸ்ட்டாக வேறு எதுவுமே எந்த மசாலும் ஆட் பண்ண மாட்டேன், இது நல்லா வணங்கினா சரி. இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சதை நம்ம கீரை கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான், மெனு தான், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இது கூட நான் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், இந்த குட்டி பவுலில் ஒரு 2 பவுல் கிட்ட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீரை கடையில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரம்ஜான் அன்னைக்கு ஒரு காலையில் மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரை குழம்பு நான் வந்து வச்சுட்டேன். இப்போ ரசம் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், மிளகு, இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கொட்டிக்கிறேன். மோஸ்ட்டாக வந்து ரசம் பண்ணும்போது மிக்சியில் அரைக்கிறது
மாதிரி அடைக்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல். அதனால் அது கொஞ்சம் நுணுங்கினதுக்கப்புறமா வரமிளகா போட்டு நான் கொஞ்சமாக இடிச்சுக்கிறேன். இப்போ ரசத்துக்கு தேவையான புளிக்கரைசல் எடுத்துடலாம். அதுக்கு வந்து நான் இங்கே ரெண்டு பேர்த்துக்கு இந்த சின்ன டம்ளரில் ஒரு 1.5 to 1.75 டம்ளர் புளி தண்ணி வந்து எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை அந்த ஒயிட் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் இது கூடயே கரைச்சி விட்டுறேன். இதை வந்து நீங்கள் கட் பண்ணியும் தாளிக்கலாம், இந்த மாதிரி புளி தண்ணியோடையும் கரைச்சிடலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கீரை தண்ணி பருப்பு தண்ணி அதையும் ஆட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சோனையுமே கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சீரக மிளகு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரக மிளகு வந்து அடி பிடிக்காமல் கரிஞ்சிடாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து பெருங்காயத்தூள் ஒரு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ரசப்பொடி சேர்க்குறேன். அதுவும் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா அந்த புளி தண்ணி பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையே இது கூட ஆட் பண்ணிட்டால் முடிஞ்சுது. ஸோ ரசம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் இது பருப்பு ரசம்லாம் செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப புளிக்காமல் இருக்கணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்லியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நுர கட்டி வரும். அந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரசம் வந்து சூப்பராக டன். இப்போ இது கூடயே வந்து பீட்ரூட் பொரியலும் செஞ்சிடலாம்னு எடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஆயில் கொஞ்சமாக, கூடவே கொஞ்சமாக கறி லீவ்ஸு, ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துட்டேன். இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட் ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. அது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் ஃப்ரை மாதிரியான ஒரு பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. விதவிதமாக இருக்குது சமையல்லாம், கீரை பொரியல் ரசம் சூப்பர் சூப்பர் டேஸ்ட் பண்ணிடுவோமா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எப்பவுமே டிஸ்னிக்கு மார்னிங் இந்த மாதிரி கோம் பண்ணி விடுவோம். அது அவர் சீவி விட்டுட்டு இருந்தாரு. தோல் உரிச்சு தொங்க விட்ட கருவாடு மாதிரி படுத்து பிராய்லர் சிக்கன் மாதிரி படுத்துருக்காங்க. காலு பொரு இதெல்லாம் சென்சார் போட்டு வீடியோ பார்க்குறாங்க இல்லை, யாராவது டிஸ்னிக்கு ஒரு நல்ல பொண்ணா இருந்தால் சொல்லுங்க, டிஸ்னிக்கு பொண்ணு தேடிச்சுக்கோம். உங்களுக்கு பொண்ணு பார்த்துடலாமாடி. எஸ் சூப்பர்ரா, யாராவது சம்மர் சீசனில் ஹேர் வந்து டிஸ்னிக்கு கொஞ்சம் ஃபால் ஆகும். அந்த டைமில் நாங்கள் இந்த மாதிரி மார்னிங் அண்டு ஈவினிங் வந்து கோம் பண்ணி விட்டுருவோம். ஸோ லூஸ் ஹேர்ஸ் எல்லாமே கீழே நாங்களே கோம் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் அங்கங்கே கிடந்த மாதிரியே இருந்துச்சு. அது போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு இது இல்லையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இந்த அகேரோலேருந்து நாங்கள் எலக்ட்ரிக் குக்கர் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு, இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸை இன்றைக்கி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்மால் பட்ஜெட் பிக் மேக் ஓவர் அப்படிங்கிற அந்த சீரீஸில் இன்றைக்கி வந்து இந்த கார்ட்போர்டை தான் நம்ம வந்து நீட்டாக ஒரு மேக் ஓவர் கொடுக்க போகிறோம். இதுக்கு இன்றைக்கி நான் வந்து சரடு ஒரு கட்டு அப்படியே நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக இதை சுற்றி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு க்ளூ கன் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக க்ளூ போடுங்க, ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு பேஸு. ஸோ அதனால் க்ளூ கன் போட்டு ஃபுல்லாக அந்த சரடை வந்து இதில் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மத்தியானமாக வெளியில் போய் பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் அது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாலா பக்கமும் நீங்கள் சுற்றிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லுக் வந்து கிடச்சிரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 லேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கம் போடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 லைன் வந்து நீங்கள் க்ளூ போடாமல் சும்மா இறுக்கமாக அதை சுற்றிட்டிங்கனாலே போதும். நடு நடுவில் க்ளூ போடுங்க, நடு நடுவில் சும்மாவே சுற்றுங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து க்ளூ போடணும்னு அவசியம் இல்லை. கையும் வலிக்கும் ரொம்ப நேரம் க்ளூ போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் 1 hour தான். ஒரு 1 hour நம்ம வந்து டிவி ஃபோன்லேருந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அதே மாதிரி ஒரு சரடே வச்சு சுற்ற வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு காட்டன் ஒயிட் நூலில் வந்து மேலே அந்த குட்டி பாட்டுக்கு வந்து நான் வந்து சுற்றுனேன்.
அதையும் அதே மாதிரி நம்ம எப்படி பண்ணமோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் நல்லா நிறைய க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் தடியாக இருந்துச்சு நூல், அதனால் எல்லா டைமுமே நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் த்ரெட்டு சுற்றி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் இனி நியூஸ் பேப்பர் போட்டு வச்சோம்னா வெளியே வச்சாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், அதனால் அதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் டிஸ்னியோட டாய்ஸ் வேணுனாலும் போட்டு வைக்கலாம், ஒரு லாண்ட்ரி பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது நம்மளோட விஷ் பொறுத்து. சிம்பிளாக இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நம்மளே வீட்டில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போது இருந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் போய் குளித்து கிளம்பி இன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் கிளம்பிட்டோம். ஸோ ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு ஹோட்டல் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சம்மர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட் வெயிட்டான க்ளோத்ஸ் போடுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் போட்டிருந்த இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் லிங்க் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் ஜுடியோவில் வாங்கின லாங் பேக், வெரி லாங் பேக், ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும் இந்த ட்ரெஸ் எடுத்து. ஸோ அதனால் இப்போ இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி நிறையா ட்ரெஸ்ஸஸ் கூட இப்போது வந்திருக்கலாம், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நானும் அப்படியே ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போயிட்டு வந்து சாமிக்கு விளக்கேற்ற முடியாது, சிக்கன்லாம் சாப்பிட்டு வந்திருப்போம், அதனால சாமிக்கு விளக்கேற்றி வச்சு கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நீ எது சொல்கிறியோ அதான் நான் போடுவேன். இன்னைக்கு நீ எதுன்னு சொல்ல, இந்த இந்த இதுதான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன், இதுதான் இப்போ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இது மேட்சாக இருக்கா? ஃபேமஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டு, அதுலேருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு டிசைன், வேர்ல்ட் ஃபேமஸ், ஓகேயா? இது வந்து நான் அஃபோர்டபுள் ரேட்டுக்கு நான் வாங்கியிருக்கேன். ஆ பா, உள்ள வாசிப்பா. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? பாய் 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 சார் சார் சார், இந்த பாய் இந்த பாய் ஃப்ரெண்ட் ஸ்பெஷலாக பாய் வீட்டு பிரியாணி எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், பட் நம்மளோட ஃபேவரட் கடை இன்றைக்கி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அப்படியே இங்கே ஒரு வேலை இருக்கு. இன்றைக்கி நாங்கள் நாவலூரில் இருக்க காரைக்குடி மெஸ் வந்திருந்தோம். வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணியில் வர பீஸ் எங்களுக்கு பிடிக்காது, அதனால் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையே தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக சாப்பிட போகிறோம். ரம்ஜான் ஸ்பெஷலாக கடையில் போய் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல எனக்கு ஒரு காஃபி மக் வாங்கிக்கிறியா? காஃபி மக்கா? எதுக்கு? காஃபி குடிக்காது. மக்கு சைஸ்ல தான் இருக்கு. மக்கு சைஸ்ல இருந்தால மக் மாதிரி இல்லல, போட்டு உடைச்சாச்சு. ஆனா என்ன வாங்கல, சரியான டிசைன் அமையாத காரணத்தினால சில்வர் கட்டே வாங்கிட்டேன். சமையா இருக்கு இங்க இருந்து. டஸ்னே பிடி நீ பாப்பா வைட் ஆங்கிள்ல காமிச்சிட்டு இருக்கேன் அப்ப போல. நானும் தெரியுமா? நான் தெரியலையா மாதிரி நானும் மோர் மண்டமட்ட ஏழு மாடிக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஏய் சியர்ஸே பண்ணலாம். சியர்ஸ். மறுபடியுமா? ஏய் ஒரு வீடு எடுக்க விடுறா, ஏழு தடவை வந்து சியர்ஸ். எங்க பாரு பிந்து, பிந்துவா? ஒரு சந்தியா பாரு, சந்தியா. அது யாரா? சந்தியா? யாரா சந்தியா? நீ விட்டு விட்டு வெளியே வருவாயா?
நான் உனக்காக ஓடி வருவேன். சைடில் பிந்து வந்தோன்னா பிந்து பின்னாடி போயிடும். அவன்லாம் 2K கிட்டு சந்தியா சாயங்காலம் பார்ப்போம். ஐயோ கொஞ்சம் காக்க குடிக்கிட்டான். மூளுக்கு நிற்க முடியல, செம்மையாக இருக்குது ஷார்ட்டு. பசம் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக போயிருந்துருக்கலாம். நான் ஃபோட்டோகிராஃபராக ம் நீங்கள் என்னவோ ஆகலை சொல்லு. ஏன் நீ ஒரு ஃபோட்டோகிராஃபராக போயிருந்துருக்கலாம், நீ ஒரு செஃபாக போயிருந்துருக்கலாம், நீ ஒரு டிசைனராக இருந்திருக்கலாம், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கலாம், அப்பப்போ ஆர்டிஸ்டாக இருந்திருக்கலாம், ஹோம் ஆர்கனைசராக இருந்திருக்கலாம். வேற தப்பு கழிச்சி மாதிரி இருக்குது இதெல்லாம். கொஞ்சம் சென்னைக்குள்ளே கார் வண்டி பழகினீங்கன்னா ரேசராக போயிருந்துருக்கலாம். ஏ அப்பா சாமி ரீல் வந்து வாட்ச் நட்டுக்காண்டு வாட்ச் நட்டுக்காண்டு வாட்ச். வேற என்ன இருக்கு? கொஞ்சம் புகழ்ச்சி இனி மாதிரி இருக்கு எனக்கு. நான் ஒரு டான்சரா இருந்திருக்கலாம், சிங்கரா இருந்திருக்கேன். ஏய் இது ஓவர் இது ஓவர் இது ஓவர். நான் ஒரு ஆக்ட்ரஸா. ஏய் அப்பா சாமி இங்க வர பரவால, இந்த அளவுக்கு ஏதோ கொஞ்சம் புரிஞ்சு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வருங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கியாதே, எனக்கு சந்தோஷம். நீ ஒரு டெக்கி, நீ ஒரு ஜீனியஸ். End of list. அப்ப நீ வந்து கல்வித்துறை, நான் வந்து கலைத்துறை, சரியா? நம்மளுக்குள்ள இது அதானே. அவன் வந்து காமத்துறை. எனக்கு பொண்டாட்டி வாங்கி தங்கம்மா, அந்த கேட்டகரி டிஸ்னி. ப்ளீஷ்மா ப்ளீஷ்மா. மூலா மூலா கிளப்பலமா? எச்சி ஊத்திக்கிட்டு இருக்கியா? அந்த ஒரு நிலா பர் ரம்ஜான் நிலா இதுதான் இருக்கும். மேலே வந்து மூன் மாதிரி இருக்குது, நடுவில் க்ளவுட்ஸு, கீழே சன் ரேஸு, அப்புறம் வீடு. கனவு மாதிரி இருக்குது. தகப்பா கொஞ்ச நேரம் சும்மா அறா, கீழே ஆளெல்லாம் வந்திருக்கோம் வரிசைக்கிட்டி, வா தயவுசெய்து கீழே போகலான்னு கூப்பிட்றான். நல்லா இது பண்ணிக்கிறான். நான் இப்போல்லாம் கீழே கொஞ்சம் நேரம் போயிட்டு உட்காந்து பேசிட்டு வரேன்ல, வந்து உட்காந்தானா யார் ஒரு அந்த லேண்டே இருக்க மாட்டாங்க, பக்கத்து லேனில் வருவாங்க, அப்போயே தெரிஞ்சிட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு இழுதுன்னு இருக்க வேண்டியது. சரியான ஆளுமே நாளுக்கான திருட்டுக்கோட்டி. அப்போ முடிச்சான். ஆமாம். சரி ரம்ஜான் எப்படி போச்சு இன்னைக்கு? ஒரு ஹாலிடே வ்ளாக் இதே மாதிரி டெய்லி வீட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து பண்ணு தளபதி. சரி ஓகே அவ்வளோதான், இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி. இதெல்லாம் நம்ம போலிங் ஓட்டு கேட்கறதெல்லாம் நம்ம எப்பவுமே பண்ண மாட்டோம். ஜென்ரலாக வந்து வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக் ஸ்பெயின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன, அவ்வளோதான். துடன் விடைபெறுவது உங்கள் அவுட்லுக் ஸ்பெயின் குடும்பம். அவுட்லுக் ஸ்பெயின் குடும்பம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.